ஃபோன் பண்ணி கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர அளவுக்கு அப்படின்னா அர்ஜென்டான விஷயம். அவசரம் தான்டா, எனக்கும் வெண்மதிக்கும் உடனே கல்யாணம் நடக்கணும். சரி வா போலாம். வா. டேய், நான் உனக்கு கலாய்ச்சா நீ என்ன கலாய்க்கறியா? உட்காரு. பின்ன என்னடா, வீட்டில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எனக்கு தோணல. உனக்கே அப்படி ஒரு சந்தேகம்? எல்லாமே சந்தேகப்படுற மாதிரி தான்டா இருக்கு. ஏதோ ஏதோ காரணத்தை சொல்றாங்களே ஒழிய சரியான காரணத்தை யாருமே சொல்ல மாட்டாங்கடா. சொல்லி இருந்தா தான் எப்போ உனக்கு முடிவுக்கு வந்திருப்பியா? சரி, உன் வீட்டில் என்னதான் சொல்றாங்க? இப்போ முடியாதான். ஜோதியா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்கடா. அவ கல்யாணம் நடக்கிறதுக்கு மாப்பிள்ள வீட்டில் ஒரு வருஷம் டைம் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துல உன்னோட பழைய ஞாபகம் திரும்ப வந்துருமான்னு ஒரு நப்பாசை. அதுக்கு தான் அந்த டைம் கேட்குறாங்க. அவ்வளோ நாள் நான் என்னால் வெயிட் பண்ண முடியாதுடா. சரி, திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வர என்னடா காரணம்? திடீர்னுலாம் ஒன்றும் இல்லை, ஒரு அவசியம். வெண்மதி யாருன்னு மற்றவங்க கேட்குறப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அன்னைக்கு வழியில் போலீஸ் பிடிச்சிட்டு என்னென்னமோ பேசிட்டாங்க. வெண்மதி யாருன்றதுக்கு ஆதாரம் கேட்டு அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க. அடுத்தது இன்னைக்கு அஞ்சலிக்கு காது குத்த போன இடத்துல நடந்தது இருக்கே, அது உலகத்திலேயே ரொம்ப கொடுமடா. அவங்க பேசின பேச்சு இருக்கே பா, அது கூட பரவாயில்ல. அவங்க பேசின பேச்சுக்கு எங்க வீட்டுல இருந்து ஒருத்தரும் ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசலடா. வெண்மதிக்கு பறிஞ்சு பேசவே இல்லடா. அவங்க பறிஞ்சு பேசினாதான் அதிசயம். அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க யாருக்குமே வெண்மதி பிடிக்கலன்னு. அவங்களுக்கு பிடிக்காதப்போ நிச்சயமா அவன் எனக்கு பொண்டாட்டி ஆவறத அவங்க ஒத்துக்க மாட்டாங்கடா. இப்போ அது புரிஞ்சதே. அதனாலதான் நான் அவளை உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு தெரியாம. அவங்களுக்கு தெரியாமலா? ஆமா, தெரிஞ்சா அவங்க இல்லாதது பொல்லாதது சொல்லி தடுத்துருவாங்க. சரி விடுமச்சி, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன நல்லதுக்கு நாள் பார்க்க வேண்டியதில்லடா. விடிஞ்சா எனக்கும் வெண்மதி கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். டேய், என்ன விளையாடுறியா? விடிஞ்சா கல்யாணமா? கல்யாணம் என்ன உனக்கு சாதாரண விஷயமா போச்சா? கல்யாணம் ஏற்பாடு பண்ண எவ்வளவு டைம் வேணும் தெரியுமா? இருக்கிற டைம்ல என்ன அரேஞ்ச் பண்ண முடியுமோ அரேஞ்ச் பண்ணு. காலையில குன்றத்தூர் கோயில்ல கல்யாணம் வச்சுக்கலாம். நீங்க லொகேஷன்ல முடி பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, என்னோட பயம் அந்த அளவுக்கு இருக்கு. தாலி கட்டி மாலையும் கழுத்துமா வந்து நின்னா அவங்க என்ன காரணத்தை சொல்லி தடுத்து நிறுத்த முடியும்? பிரிச்சு வேணும்னா வைக்க முடியும், அப்படி பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெண்மதிக்கு என் பொண்டாட்டின்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும்ல, அது போதும் எனக்கு. இந்த விஷயத்துல அவ யாருக்கிட்டயுமே இனிமே அவமானப்படக்கூடாதுரா. சூப்பர் மச்சி, இப்பதான் நீ ஒரு சரியான முடிவு எடுத்திருக்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? வெண்மதி இது ஒத்துக்க மாட்டா, அதானே? அது எப்படி உனக்கு தெரியும்? ஏண்டா, இவ்வளவு நாளா அவ கூட பழகுற, இது கூட எனக்கு தெரியாதா? வீட்டு விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு அவளுக்கு தெரியும், அதனாலதான் ஒத்துக்க மாட்டான். இது தப்பு கிடையாது முரளி, பாதுகாப்பு. பாதுகாப்பாவே இருந்தாலும் தப்பான வழியில வர பாதுகாப்பை வேணாம் தான் சொல்லுவா. என்னடா நீ அவளை மாதிரியே பேசுற? அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன்னு நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டற? எனக்கு புரியுதுடா, இது அவளுக்கு புரியணுமே. எப்படியாவது அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்டா. அவ சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அப்புறம் எப்படி நடக்கும்? நடத்தலாம். எப்படி நடத்துவ சொல்றேன். அவங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலனா நாமளே பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்லை. அவன் என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டானே, அதை நினைச்சா தூக்கமே வர மாட்டேங்குது. புள்ள பூச்சிய மடியில கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த வெண்மதியை வச்சுக்கிட்டு அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு. சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா. தெருவுல இருக்க வேண்டிய ஒருத்தி வந்து ராணி மாதிரி உட்காந்துகிட்டு எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அவள் என்ன பண்றதுன்னே தெரியலையே. அம்மா என்ன ஏதாச்சும் வேணுமா? தூக்கம் வேணுடி, அதை உன்னால கொடுக்க முடியுமா? கண்ண முன்னா முள்ள குத்துற மாதிரி இருக்குடி. நெஞ்சு பூரா நீ எந்த நேரத்துல என்ன பண்ணுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவனை இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்குன ஏன் நிம்மதியை கெடுத்துட்டியே? எங்க சந்தோஷத்தையே சாவடிச்சிட்டியே. எதுக்குதான் ஊரை விட்டு ஊரு ஓடி வந்தியா? இத்தனை வருஷத்துல அவன் என்னை எதிர்த்து பேசினது நீ வந்ததுக்கு அப்புறம்தான். அவனை என்ன சொக்கப்படி போட்டு மயக்கனியோ தெரியலடி. நீ மோசக்காரின்னு தெரிஞ்சுதான் நான் என் குடும்பத்தை இழுத்துக்கிட்டு ஊர் ஊரா அலைஞ்ச. அப்பவும் தேடி வந்து என் குடும்பத்தை கெடுத்துட்டியடி. அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா, அவரா தான் எல்லாமே பேசுறாரு. நீ இருந்தா அவன் அப்படிதான் பேசுவான். அவன் கீர்த்திய தான் காதலிச்சான், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தான்னு உனக்கு தெரியாது? தெரிஞ்சிருந்தும் நீ இங்கே இருந்தா என்னடி அர்த்தம்? எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு தான். நீ ஒருத்திதான் அவனுக்காக வாழற, அவன் உடம்ப பாத்துக்கிற. நாங்கள்லாம் எங்களுக்காக வாழ்றோம் அடி. பெத்த வளர்த்தவளுக்கு புள்ளைய பாத்துக்க தெரியாதா? நீதான் என்னமோ அவனை காப்பாத்த வந்தவ மாதிரி சும்மா நடிக்காத. நீ நடிச்ச வரைக்கும் போதும், இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது. நாங்க உன்னை ஏதாவது செஞ்சு இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்குள்ள நீயா போயிடு. அதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. அவன் பேசிட்டு போனதை பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நாங்க இப்படியே பயந்து பயந்து வாழ முடியாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு. விடுஞ்சு நான் பாக்குறப்போ நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. என் புள்ளி என்கிட்ட விட்டு கொடுத்துட்டு போயிடுற, தயவு செஞ்சு போயிடு. உன் ஒருத்தியோட சந்தோஷத்துக்காக எங்க எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துறாத. விடிறப்போ நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். போயிடுறீ, நீயா போயிடு. நீ எங்கடா வர? நான் உள்ள போயிட்டு கூப்பிடுறேன். டேய் வளவளன்னு பேசிட்டு கம், சீக்கிரமா கூப்பிடு. ம் என்னரா, நீங்க இன்னும் தூங்கலையா? எங்க தூங்குறது? உன்னை பாக்குறதுக்கு முரளி வந்திருக்கான். அண்ணனா, என்ன விஷயம் இந்த நேரத்துல வந்திருக்காரு? முரளி,
தங்கச்சி, உன்னால எனக்கு ஒரு காரியமாகணும். என்னண்ண சொல்லுங்க. அது எங்க அம்மாவுக்கு ஸ்பைனல் கார்டில், ஐயோ ஸ்பைனல் கார்டு பின்னாடியில் இருக்கு. ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். என்னண்ண இது, என்னம்மா பண்ணுறது, வயசாயிடுச்சு இல்லை, கொடு ஆண்டவன் பார்த்துக்குவான். நான் எதுக்கு வந்தேன்னா, ஹாஸ்பிட்டல் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு லேடி அட்டண்டர் வேணும்னு டாக்டர் சொன்னாங்க. எனக்கு கல்யாணம் ஆகலையா, ஸோ எனக்கு பொண்டாட்டி இல்லை. என் தம்பி கல்யாணம் ஆகலையா, ஸோ அவனுக்கும் பொண்டாட்டி இல்லை. அதனால் பொம்பளை யாருமே இல்லை பார்த்துக்கிறதுக்கு. தங்கச்சி நீ இருக்கில்ல, அதான் உன்னால் முடிஞ்ச ஒரு உதவி அம்மாவை பார்த்துக்க முடியுமான்னு கேட்கலான்னு. என்னண்ண இது, அது நீங்க என்கிட்ட கேக்கணுமா என்ன? இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ போய் பாத்துக்கோன்னு சொன்னா நான் போக போறேன். அத சொல்லாம உதவி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா, நீங்க போங்க, நான் ராமோட ஹாஸ்பிடலுக்கு வந்துறேன். இல்ல இல்ல, ஹாஸ்பிடல் இங்கலமா, செங்கல்பட்டுல இருக்கு. உனக்கு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ்லாம் தெரியாது, அதை நீ உடனே வந்தானா கூட்டிகிட்டு போகலான்னு கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னென்ன மறுபடியும் வரதா இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எப்போ போகணும், இப்போ வா. ஆ சரி, வாங்க போகலாம். இப்படியே கிளம்பணும், எப்படி ரெண்டு நாளுக்கு தேவையான துணிமணியில எடுத்து வச்சுக்கோ. ஆ சரிண்ணா. தெரியாது வெண்மதி, இது அவ்வளோ சீக்கிரத்தில் முடிகிற விஷயம் இல்லை. அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அப்புறம் எல்லாரையும் அழைச்சிட்டு ஒன்றா போகலான்னு கூட சொல்லுவாங்க. காலையில் எழுந்து தேடு போகிறாங்க ராம். அதுக்குள்ளே நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். ஆமாம் ஆமாம், அப்புறம் ஃபோன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஃபோன் பண்ணுறதெல்லாம் வேணாம், ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம போகணும். வா சீக்கிரம் போகலாம், வா வாடா. வா வெண்மதி, போகலாம், வா வா. சீக்கிரம் 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 அவங்களுக்கு நம்ம அவசரம் புரியாது வெண்மதி, வா போ. நீங்க பண்ணலன்னா நான் அவளை கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு கோயில வச்சு தாலியை கட்டிடுவேன். எங்கடி அவ வந்தாளா? யாருமா? வேற யாரு, அந்த குப்பத்து மகாராணி. காலங்காத்தால குளிச்சு முழுகி அவ என்னமோ இந்த வீட்டு மருமக மாதிரி பூஜை எல்லாம் பண்ணுவாளே, அவளை கேட்ட. அவ இன்னும் கீழேயே இறங்கி வரலமா? எப்படி வருவா? ராத்திரி விட்ட பாரு டோஸ், அதுக்கு பயந்துகிட்டு கீழே வரல போல. ஆமா பின்னடி,
அவன் எல்லாத்துக்கும் அந்த ஆட்டம் ஆடுறான், எல்லாம் இவ சொல்லி கொடுத்தது தானே? அத்தை எல்லாம் 50-50 தான், அவ பாதி அவன் பாதி. அவ ஏன்னு சொன்னா இவன் அதோட சேர்த்து பீனு போடுறான், அவ்வளவுதான். உங்க பையனும் ஒன்னும் லேஸ் பட்ட ஆள் இல்ல. அவ இருக்கிறதுனால தானே அவன் அப்படி நடந்துக்கிறான். அதான் விடியறதுக்கு முன்னாடி வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமா, நீ சொன்ன உடனே அவ காலி பண்ணிடுவா பாரு. நாமளும் எத்தனையோ முறை அப்படி சொல்லிருப்போம், அவ என்னைக்குமா போயிருக்கா இன்னைக்கு போறதுக்கு. அக்கா, கிருஷிக்கும் சேர்த்து காஃபி கொடுங்க, நான் அவர் ரூம்ல போய் குடிக்கிறேன். சரிம்மா. கீர்த்தி போனதும் நாமளும் பின்னாலேயே போய் பார்க்கலாமா? ஏ ஏ மேகா, நீ இரு, நான் இருக்காளு போய் பார்த்துட்டு வரேன். சரி. வீட்டை எப்பவுமே உள்ள இருந்து தானே தாழ்வால் போடுவோம், இன்னைக்கு என்ன பூட்டி வச்சிருந்தீங்க? அம்மா தான் பண்ணிருப்பாங்க. எங்க, நேத்து ராத்திரி ஃபுல்லா அவங்க தூங்கின மாதிரியே தெரியல. உன் தம்பி பேசினது அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆளையே காணோம், ஒருவேளை நான் சொன்னதை கேட்டு வீட்டை விட்டு போயிட்டாலோ? மேகா, மேகா வர. ஏ மேகா, வாடி சீக்கிரம். என்னமா ஏ, அவள ஆளை காணோண்டி, ஒருவேளை நான் சொன்னதை கேட்டு போயிட்டாளோ? அப்படியெல்லாம் பகல் கனவு காணாத, அவ மாடியில எங்கேயாவது ஒளாத்திட்டு இருப்பாமா. அத்த, கிருஷையும் காணோம். ஏ, நீ சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் மொட்டை மாடியில தான் இருக்காங்களோ? இல்ல அத்த, கிருஷ் ரூம்ல காணும், நான் மாடியில போய் பாத்துட்டு தான் வரேன், அங்க யாருமே இல்ல. அத்த, கிருஷோட பைக் வெளியில இல்ல. நான் தான் சொன்னே மேகா, வீடு பூட்டி இருந்துச்சுன்னு. அவன் வீட்டை பூட்டிட்டு எங்க போயிருக்கான்? அவன் மட்டும் இல்ல, அந்த வெண்மதியும் காணும். வீட்லயும் ஆள் இல்ல, பைக்கும் இல்ல. பூச்சி மாதிரி அமைதியா இருந்துட்டு அவன் அவனை கிளப்பி எங்கயோ கூட்டிட்டு போயிருக்கான். என்னடி மேகா, அவனுக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. ஏங்க, நான் தான் ட்ரை பண்றல, நீங்களும் ட்ரை பண்ண எப்படி லைன் கிடைக்கும்? நான் முரளிக்கு ட்ரை பண்றேன், அவன் தானே இவங்களோட கூட்டாளி, இவங்க எங்க இருக்காங்கன்னு அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரிங் போகுது. எனக்கு ரிங் போகுது. ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. எனக்கு ரிங் போயிட்டே இருக்கு மேகா. எந்தும் கட் ஆயிடுச்சு. அவளுக்கு போன் பண்ணி பாருடி. இவங்களே எடுக்காதப்போ அவன் எங்க இருந்து எடுக்க போறான்? அவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. அத்த, இவ்வளவு காலங்காத்தல எங்கயும் போயிருக்காங்கன்னா எங்கயும் இடிக்குதே. மாப்பிள்ள, கொஞ்சம் முரளி வீடு வரைக்கும் போய் பாத்துட்டு வந்துறீங்களா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சரி அத்த, நான் போய் பாத்துட்டு வரேன். மேகா, ஒருவேளை திரும்பி வந்தாலோ போன் பண்ணாலோ எனக்கு கால் பண்ணி சொல்லு, சரியா? சரி. மேகா, எதுக்கும் வீட்டுல இன்னொரு முறை தேடி பாருடி. ஏமா, இது என்ன பெரிய அரண்மனையா? அங்க பாரு இங்க பாருன்னு தேடுறதுக்கு, இங்கிருந்து பார்த்தாலே எல்லா இடமும் தெரியுது. இருங்க அத்த, முரளி வீட்டுக்கு போனாலே எல்லாமே தெரிஞ்சிடும். அண்ணன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன மட்டும் கிருஷ் ஏமாத்திட்டான் தெரிஞ்சா நான் அவனை சும்மா விட போறதில்லை.